அஜித்தின் வலிமை படம் தொடங்கி ஓராண்டுக்கு மேலாகியும் இதுவரை ஒரு அப்டேட் கூட வெளியிடவில்லை இந்நிலையில் ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு தினத்தில் வலிமை படத்தின் டீசர் வெளியாக உள்ளது விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் கட்டத்தை எட்டி உள்ள வலிமை படப்பிடிப்பு குஜராத்தில் உள்ள பாவ் விரைவில் தொடங்குகிறது அங்கு மூன்று வாரங்கள் படப்பிடிப்போடு வலிமை படப்பிடிப்பு நிறைவடைந்துவிடும் மாநாடு பத்து தள படங்களில் நடிக்கும் சிம்பு தொடர்ந்து இறுதி சுற்று மற்றும் சூரரை போற்று படத்தை இயக்கிய சுதா இயக்கத்தில் நடிக்க உள்ளார் அஜித்தை வைத்து சுதா கொங்கரா ஒரு படம் இயக்கப் போவதாக கூறப்பட்ட நிலையில் அது குறித்த எந்த உறுதியான தகவல்களும் வெளியாகவில்லை இந்நிலையில் சிம்புவிற்கு ஒரு கதை சொல்லி அந்த படத்தை சுதா போவதாக தகவல் வெளியாகி உள்ளது மாநாடு பத்து தள படப்பிடிப்பு முடிந்த பிறகு இந்த படத்தை சுதா தொடங்குகிறாரா இல்லை உடனடியாக தொடங்குகிறாரா என்கிற தகவல் விரைவில் வெளியாகும் தெலுங்கில் ஸ்ருதிஹாசன் நடித்த கிராக் படம் கடந்த வாரம் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்றுள்ளது இப்படம் தமிழில் விஜய் சேதுபதி ரம்யா நம்பீசன் நடித்த சேதுபதி படத்தின் ரீமேக் இப்படத்தில் ஆறு வயது மகனுக்கு அம்மாவாக நடித்திருக்கிறார் ஸ்ருதி அது பற்றி அவர் கூறுகையில் அம்மாவாக நடிப்பது ஒரு ஹீரோயினுக்கு அவரது பயணத்தை பாதிக்காது என நினைக்கிறேன் எனது கதாபாத்திரம் சிறப்பானதாகவும் கதையுடன் அது சம்பந்தப்பட்டும் இருந்தால் அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றார் ஸ்ருதி கூறியிருப்பது குழந்தைகளுக்கு அம்மாவாக நடிப்பதை பற்றித்தான் என்பதை கவனத்தில் கொள்ளவும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் விஜய் சேதுபதி நடிப்பில் பொங்கலுக்கு வெளியான மாஸ்டர் படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்யும் உரிமையை எண்டைமால் சைன் இண்டியா என்ற நிறுவனம் பெற்றுள்ளது விஜய் வேடத்தில் நடிக்க ஹிந்தி நடிகர் ஹிருத்திக் ரோஷனிடமும் விஜய் சேதுபதி நடித்த வில்லன் ரோலில் மீண்டும் அவரையே நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தை நடக்கிறது மனோஜ் பாஜ்பாய் பிரியாமணியுடன் இணைந்து செமந்தா நடித்துள்ள முதல் வெப் சீரிஸ் தி ஃபேமிலி மேன் இந்த வெப் வெப்சீரீஸ் பிப்ரவரி பன்னிரெண்டில் அமேசான் பிரைமில் வெளியாக உள்ளது இதற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள செமந்தா கடந்த காலங்களில் ஹிந்தி பட வாய்ப்புகளை தான் நிராகரித்து வந்துள்ள நிலையில் ஹிந்தியில் தயாராகியுள்ள தி ஃபேமிலி மேன் டூ வெப் சீரீஸ் நாடு முழுவதிலும் தனக்கு ரசிகர்களை உருவாக்கி தரும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார் மலையாளத்தில் லூசிபர் பட தெலுங்கு ரீமேக்கில் சிரஞ்சீவி கதாநாயகனாக நடிக்கிறார் மோகன் ராஜா இயக்குகிறார் தெலுங்கில் எடுப்பதால் கதையில் சில மாற்றங்களை செய்துள்ள மோகன் ராஜா பிரித்விராஜின் கதாபாத்திரத்தையே உள்ளார் கதாநாயகியாக சுஹாசினி அல்லது பிரியாமணி நடிப்பர் என சொல்லப்பட்ட நிலையில் நயன்தாரா அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ளார் மோகன்ராஜா இயக்கிய தனி ஒருவன் வேலைக்காரன் படங்களிலும் சிரஞ்சீவியின் சைரா நரசிம்ம ரெட்டி படத்திலும் நயன்தாரா தான் கதாநாயகி மலையாளத்தில் ஹீரோ மோகன்லாலுக்கு ஜோடி இல்லை மஞ்சுவாரியர் கதாபாத்திரத்தில் தான் நயன்தாரா நடிக்கிறார் என்பதால் வில்லனுக்கு மனைவியாகத்தான் அவர் நடிக்க வில்லனாக நடிக்க இருப்பவர் யார் என்பது பற்றி விரைவில் தெரியவரும்.